உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு விழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சியடைகின்றேன். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த வருட உயிர்ப்பு விழாவானது எங்களுக்கு மிகுந்த கலக்கத்தையும் குழப்பத்தையும் தருகின்ற ஒன்றாக அமைந்திருக்கிறது. பொருளாதாரமானது மிகவும் ஒரு குழம்பிய நிலையில் இருக்கின்றது. அரசியல் நிலையானது மிகவும் ஒரு குழம்பிய ஒரு கட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொருட்களுடைய தட்டுப்பாடுகள், விலைவாசி ஏற்றங்கள், இன்னும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்குள்ளாலே நாங்கள் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு சூழலிலே நாங்கள் இந்த உயிர்ப்பு விழாவை நாங்கள் கொண்டாட அழைப்பு பெற்றவர்களாக இருக்கிறோம். அன்று இயேசுவையுடைய அவருடைய மரணத்திற்கு பிற்பாடு சீடர்களும் மகதலா மரியாளும் அவரை பின்பற்றியவர்களும் மிகுந்த பயத்தோடு அச்சத்தோடு குழம்பிய நிலையிலே தான் இருந்தார்கள். வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையிலே மகதலா மரியா மற்ற மரியாள் அவர்கள் இயேசுவின் மேலே கொண்டு அன்பினாலே இயேசுதான் தங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்றதிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய நம்பிக்கையெல்லாம் குழம்பிய நிலையிலே, நம்பிக்கையெல்லாம் அசைக்கப்பட்ட நிலையிலே மிகுந்த கலக்கத்தோடு இருக்கிறார்கள். ஒன்று இயேசுவுக்கு நடந்த நிலை தங்களுக்கு வரலாமென்னுகின்ற நிலை, மற்றது இயேசுவை தாங்கள் நம்பிக்கை வைத்திருந்தோம், அவர்தான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது, ஆனால் அதெல்லாம் தவிடுபடியான நிலையிலே இருக்கிறார்கள். இந்த வேளையிலே அவர்கள் இந்த இயேசுடைய கல்லறையை நோக்கி அவர்கள் செல்லுகின்றார்கள். கல்லறையை நோக்கி செல்லுகின்ற பொழுது அவர்கள் அங்கே இயேசு அப்படியே மரணித்து விட்டார் என்று அந்த நிலையிலே தான் செல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் அங்கே வானதூர் ஒருவர் அவர்களுக்கு தோன்றி, கலங்க வேண்டாம், உங்களுக்கு கூறியபடியே இயேசு ஆண்டவர் உயிர்த்து விட்டார், நீங்கள் இப்பொழுது கலிலேயாவுக்கு செல்லுங்கள், உங்களுக்கு முன்னாலே அவர் செல்லுவதாக அதை சொல்லிவிடுங்கள், உங்களுடைய அப்போஸ்தலரிடம் சீடர்களிடம் சொல்லுங்கள், உங்களுக்கு முன்னாலே கலிலேயாவுக்கு இயேசு செல்லுகிறார் என்று சொல்லி சொல்லுங்கள். அன்புமிக்க சகோதரங்களே, இந்த சிந்தனையை உங்கள் முன்னே வைக்க விரும்புகின்றேன். கலிலேயா என்பது சீடர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான இடம் மற்ற பிடிக்கிறது. இயேசுனுடைய வாழ்வில் அது முக்கியமான இடம். கலிலேயாவிலே தான் இயேசுனுடைய அந்த வாழ்வானது, அவருடைய பணியானது தொடங்கியது. இந்த சீடர்கள் அந்த கலிலேயாவிலே தான் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய வேலை அங்கே தான் இருந்தது. அவர் தங்களுடைய குடும்பத்தை அங்கே தான் அமைத்திருந்தார்கள். இந்த வேளையிலே தான் இயேசுவினாலே அன்பு செய்யப்பட்டு அவர்களுக்கு அழைப்பை பெற்றுக்கொள்கிறார்கள், இயேசுவை பின்பற்ற தொடங்குகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு உற்சாகம் இருந்தது, துணிவு இருந்தது, நம்பிக்கை இருந்தது. ஆக இந்த வேளையிலே கலிலேயாவிலே இருந்து தான் அவர்கள் மீண்டுமாக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தொடங்குகிறார்கள். அதே அழைப்பு இயேசுக்கு, அதே அழைப்பு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்புமிக்க சகோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு கலிலேயா இருக்கின்றது. நாங்களும் மீண்டுமாக உற்சாகம் பெற்ற மக்களாக எங்களுடைய வாழ்க்கையை தொடர அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் உயிர்ப்பு என்பது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகின்றது. இயேசுடைய வாழ்விலே இயேசு எங்களுக்கு முன்னாலே செல்கிறார். அவருடைய வாழ்வும் அவருடைய மரணமும் எங்களுக்கு முன்னாலே சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. வாழ்கின்ற காலகட்டத்திலே பலவர் நம்பிக்கை இழந்த சூழல், இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்து விட்டார், அவர் எங்களோடு இருக்கிறார் என்கின்ற அந்த உண்மை எங்களுக்கு நம்பிக்கையை தர வேண்டும். எங்களுடைய வாழ்வினுடைய பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் பதில் தரக்கூடியதாக இயேசுவினுடைய உயிர்ப்பானது எங்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. இயேசு ஆண்டவர் எங்களுக்கு முன்னாலே செல்கிறார். அவர் எங்களை தனித்து விடவில்லை, அவர் எங்களுக்கு முன்னாலே அவர் சென்று கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல அவர் எங்களோடு இருக்கிறார். இயேசுடைய உயிர்ப்பு எங்களுக்கு தருகிற செய்தி, அவர் இறந்து மீண்டும் இறந்து அவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டவர் இல்லை, அல்லது இறந்து அதற்கு பிறகு உயிர்த்தெழுந்து அவர் தந்தையுடைய வலது பக்கத்திலே அமர்ந்திருக்கிறவர் அல்ல. மாறாக இயேசு ஆண்டவர், நான் இந்நாளும் உங்களோடு இருக்கிறேன், உங்களை வழிநடத்துவ நான் இருக்கிறேன், உங்களுடைய துன்பங்களிலே துயரங்களிலே உங்களுடைய நம்பிக்கை இழந்த நிலையிலே இருள் சூழ்ந்த நிலையிலே நான் உங்களோடு என்றுமே வாழ்வேன் என்று அந்த நம்பிக்கையை தான் இயேசுடைய உயிர்ப்பு விழாவானது எங்களுக்கு தருகிறது. அன்புமிக்க சகோதரங்களே, ஆகவே எங்களுக்கு முன்னாலே எங்களோடு சேர்ந்து வழிநடக்கின்ற அந்த இயேசு ஆண்டவரை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு
மிகவும் எங்களுடைய நம்பிக்கையில் உறுதி பெற்ற மக்களாக எங்களுடைய பயணத்தை மேற்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் உயிர்த்த ஆண்டவர் உங்கள் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.